கொல்கத்தாவில் ஒரு அமைதியான மூலையில் இருக்கும் இந்த கஃபே சற்று வித்தியாசமானது. கஃபே பாசிட்டிவ் என்ற இந்த கடையில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களும் HIV பாசிட்டிவ் இளைஞர்கள். நான் இந்த கஃபேவில் பில்லிங் பிரிவில் வேலை பார்த்து வருகிறேன். அவ்வப்போது காஃபி தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவேன். எங்களுக்கு HIV பாசிட்டிவ் என்பதால் இங்கு சாப்பிட மாட்டோம் என்று இது நாள் வரை யாரும் எங்களிடம் தெரிவித்ததில்லை. இங்கு வரும் பலருக்கும் HIV என்றால் என்ன, அது எப்படி பரவுகிறது என்பது நன்றாக தெரியும். தெரியாதவர்கள் வந்து கேட்டால் எங்களுக்கு HIV உள்ளது அல்லது HIV நோயுடன் இங்கே வேலை செய்கிறோம் என்று சொல்லுவோம். அவர்கள் அதற்கு எதிர்மறையாக எதிர்வினையாற்றுவதில்லை. திரைப்பட இயக்குனர் உத்சவ் முகர்ஜி கஃபே பாசிட்டிவின் வழக்கமான வாடிக்கையாளர். நான் இந்த கஃபேவுக்கு தினமும் வருவேன். எனக்கு காஃபி குடிப்பது மிகவும் பிடிக்கும். ஒரு நாளில் எனக்கு பல முறை காஃபி தேவைப்படும். அதனால் இங்கு தினமும் வந்துவிடுவேன். இங்கு காஃபி சிறப்பாகவும் விலைமலிவாகவும் இருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் நினைக்கிறேன். மேலும் இதை எதிர்ப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை. சமூக ஆர்வலர் கலோல் கோஷின் முயற்சியால் இந்த கஃபே தொடங்கப்பட்டது. அவர் கைவிடப்பட்ட HIV பாசிட்டிவ் குழந்தைகளின் மறுவாழ்வுக்கு உதவுகிறார். நான் 2006 ஜெர்மனியின் மியூனிக் நகருக்கு சென்றபோது நண்பர் ஒருவர் என்னை ஓர் உணவகத்திற்கு அழைத்துச் சென்றார். அந்த உணவகத்தை நிர்வகித்தவர்கள் அனைவரும் HIV பாதிப்புக்குள்ளானவர்கள். நான் இந்தியா திரும்பிய பிறகு நான் பராமரிக்கும் HIV பாசிட்டிவ் குழந்தைகள் இளைஞர்கள் ஆனதும் கொல்கத்தாவில் அது போன்ற ஓர் உணவகத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினேன். ஆனால் கோஷின் இந்த கனவு நிறைவேற நீண்ட நாட்கள் ஆனது. 2018 இந்த கஃபே திட்டத்தை முன்னெடுத்து செல்ல முடிவு செய்த போது கஃபேவின் ஊழியர்கள் HIV பாசிட்டிவ் என்பது குறித்து பல கவலைகள் எழுந்தன. சில கட்டட உரிமையாளர்கள் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறினார்கள். சிலர் இந்த கஃபே லாபகரமாக இயங்குமா என்று கேட்டனர். உள்ளூர் மக்கள் சிலர் இங்கு பணியாற்றும் HIV பாசிட்டிவ் ஊழியர்கள் காய்கறிகளை நறுக்கும் போது காயமடைந்து அவர்களின் ரத்தம் வடிகால் வழியாக சென்று அருகில் உள்ளவர்களை பாதித்தால் என்ன செய்வது போன்ற அபத்தமான பிரச்சனைகளை எழுப்பினர். எண்ணற்ற சவால்களை கடந்து இந்த கஃபே எய்ட்ஸ் நோய் குறித்த பல தவறான எண்ணங்களை தகர்த்து வருகிறது. சிறுவயதில் எனக்கு எந்த நோயும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் உறவினர்கள் என்னை விரட்டி அடித்தனர். நான் சாப்பிட தனித்தனி தட்டுகள் இருந்தன. பின்னர் தான் நான் HIV என்ற வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்பதை உணர்ந்தேன். இங்கே எனக்கு வேலை கிடைத்தது. சாண்ட்விச்கள் மற்றும் அனைத்து வகையான காபிகளையும் நான் தயார் செய்கிறேன். இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். கடினமாக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்றும், நல்ல எதிர்காலம் இருக்கும் என்றும் கூறுவார்கள். அதுதான் எங்களை ஊக்கப்படுத்துகிறது.